ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். எங்களது சிந்திப்போம் செயல்படுவோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய பதிவில் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை பற்றி பார்த்தோம். இன்று இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம், கூர்மன்னா ஆமை. ஆமை ரூபம் எடுத்து தேவர்களை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு பகவான் வந்தார், அதுதான் கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் வந்து சக்தி யுக காலத்தில் நடந்ததாக கூறப்படுது. கூர்ம அவதாரங்கிறது விஷ்ணு பகவான் வந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காகவும் பாட்கடலில் கடைஞ்சு அமிர்தம் எடுக்கிறதுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம். ஒரு காலத்தில், சக்தியுக காலத்தில், இந்திரன் வந்து ஒரு சாபத்துக்கு ஆளாக இருந்தார். அதாவது அது எதனால் அப்படின்னா, துர்வாச முனிவர் வந்து மதுரையில் சொக்கநாதரை பூஜை பண்ணிகிட்ருந்தார். அந்த பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் கைலாயத்திலிருந்து கொன்றை மலர், அவர் தலையில் சூடியிருக்கிற கொன்றை மலர் எடுத்து அவர் மேலே போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. துர்வாச முனிவர் என்ன செஞ்சார், அந்த கொன்றை மலர் எடுத்துக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிறாரு. தேவலோகத்துக்கு போகும்போது அங்கே வந்து இந்திரன் வந்து தன்னோட 5வது வெள்ளை யானை மேலே வந்துட்டுருக்காரு. இந்திரன் வந்து ஒரு கர்வத்தோடு அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஏன் அப்படி இருக்கார் இந்திரன் அப்படின்னா, அவர் வந்து விருத்ராசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிச்சிட்டு, அந்த ஒரு கர்வத்தில், அந்த பெரிய அரக்கனே நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்கார். அதே போல் அவரோட யானைக்கும் வந்து ஒரு கர்வம், தாம் தான் ரொம்ப வெள்ளையாக இருக்கும், மற்ற யானைகள்லாம் கருப்பாக இருக்குது அப்படிங்கிற அதுக்கும் ஒரு கர்வம் இருக்குது. அந்த கர்வத்தினால அதுவும் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. இந்திரன் வர வழியில் அந்த துர்வாசர் வராரு. துர்வாச முனிவர் வரும்போது அவரை பார்த்து ஒரு வணங்கவே இல்லை இந்திரன். ஏன்னா அவர் கர்வத்தில் இருக்காரு, அலட்சியமாக அவரை பார்க்குறாரு, வணங்கவே இல்லை. இருந்தாலும் துர்வாச முனிவர் வந்து அவரோட சிவபெருமான் கொடுத்த கொன்றை மலரை இந்திரனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுக்குறாரு. அவர் அந்த மலரை வாங்கி அலட்சியமாக யானையோட தலைமையிலே வச்சிட்டாரு. யானையோட தலைமையிலே வச்சார், யானை என்ன செஞ்சிச்சு, அந்த மலர் எடுத்து கால் கீழே போட்டு காலில் போட்டு மிதிச்சிருச்சு. இதை பார்த்த துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, கடும் கோபம் வந்துருச்சு. அவர் தேவலோகமே அதிரும் வகையில் தேவேந்திரா அப்படின்னு சொல்லி அவர் கோபமாக சத்தம் போட்டார். அவர் சத்தத்தில் தேவலோகமே அதிர்ந்துருச்சு. உடனே சாபம் விட்டுட்டார், நீ வந்து உன்னோட சக்தியாய் அப்படி சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பாண்டிய மன்னனோட சக்கராயுதத்தை உன்னோட தலை வந்து கொய்யப்படும் அப்படி சொல்லி அவர் சாபம் விட்டுட்டார். இந்திரனுக்கு அதில் பயம் வந்துருச்சு, அதிலே வந்து அவரோட சக்தியெல்லாம் அவர் இழந்துட்டார். தங்களுடைய தேவலோக தலைவனான இந்திரனுக்கு எல்லா சக்தியும் போனதுனால அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாருமே போய் அந்த முனிவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, எங்களோட தலைவருக்கு சக்தியை மீண்டும் கொடுங்க, தயவு செஞ்சு அவர் சாபத்திலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் துர்வாசர் வந்து கோபம் தனியலை, இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, அவன் பண்ணது சாதாரண தவறில்லை, சிவ அபச்சாரம் பண்ணிட்டான் அவன், அதனால் அதை மன்னிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள்லாம் கேட்குறதுனால நான் வந்து அவனுக்கு வந்து அந்த தலை கொய்யப்படுங்கிற சாபத்தை வந்து மாற்றி அவன் கிரீடத்தோடு அவனோட ஆபத்து போயிடும், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடும்னு அவர் சாப விமோச்சனை கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளை 5வது அதாவது வெள்ளை யானைக்கும் ஒரு சாபம் கொடுத்தாரு. அதுவும் அவர் அலட்சியப்படுத்துச்சு இல்லையா, அதனால் அவர் வந்து நீ பூலோகத்தில் போய் 100 காட்டுக்குள்ளே திரிவாய், உன்னோட நிறத்தை இழந்துன்னு சொல்லி அதுக்கும் ஒரு சாபம் கொடுத்துட்டார். அப்போது தேவர்கள்லாம் சக்தி இழந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அசுரர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அசுரர்கள் வந்து தேவர்களை ரொம்ப துன்புறுத்திகிட்டே இருந்தாங்க. இவங்களால் அவங்கள எதிர்த்து போரிட முடியலை, ஏன்னா வலுவிழந்து இருக்காங்க. அப்போ இந்த தொல்லை தாங்காமல், அசுரர்களோட தொல்லை தாங்க முடியாமல் படைப்பு கடவுளான பிரம்மதேவரையும் விஷ்ணு பகவானையும் போய் இந்திரன் வந்து சந்திக்கிறார். அவர் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து பிரம்மதேவர் சொல்கிறாரு,
அமிர்தத்தை வந்து நீங்கள் குடிக்கிறது தான் இதுக்கு சிறந்த வழி, அப்போ தான் உங்களுக்கு இழந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அமிர்தத்தை இப்போ சூழ்நிலையில் நாங்கள் எப்படி கொண்டு வர முடியும், அசுரர்கள் தானே இங்கே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட எப்படி நம்ம ஒத்து போக முடியும் அப்படின்னு இந்திரன் சொல்லும்போது அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்களோட ஒத்து போகிற மாதிரி போங்க, அவங்க கூட சேர்ந்து பாட்கடலை போய் கடைங்க, அதாவது மேருமலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் வச்சு பாட்கடலை கடைங்க. அப்போ அதுலேருந்து நிறைய பொருட்கள் வரும், அதில் வர பொருட்கள் எதுக்கும் நீங்கள் ஆசைப்படாதீங்க, அவங்களே எடுத்துகிட்டு போகட்டும் அதில். அப்போ இந்திரன் கேட்குறாரு, அப்போ அமிர்தம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, அதை பற்றி நீ கவலைப்படாத, அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்காது, அது உங்களுக்கே கிடைக்கும் வகையில் நான் வழி செய்கிறேன்னு அவர் சொன்னார். உடனே இந்திரன் என்ன செஞ்சாருன்னா, போய் அசுரங்களை பார்த்து நம்ம சமாதானமாக போய்க்குவோம், நம்ம ரெண்டு தரப்பினரும் சேர்ந்து பாட்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்து அதில் வந்து நம்ம ரெண்டு பேரும் சம பங்காக எடுத்துக்கலான்னு சொல்லி ஒத்து போகிற மாதிரி நடிக்கிறார். அவனும் சரின்னு சொல்லிட்டான். அப்போ ரெண்டு பக்கமும் சேர்ந்து எல்லோரும் ரெடி ஆகுறாங்க. அந்த பாட்கடலை கடை இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் தேவன் பிரம்மா சொன்னாரோ அந்த மூலிகைகள் புல் பூண்டுகள் எல்லாம் எடுத்து பாட்கடலில் போடுறாங்க. அது இல்லாமல் மேருமலை எடுத்து எடுக்கணும், மேருமலையை தேவர்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அப்போது விஷ்ணு பகவான் வந்து அவங்க கஷ்டப்படுறத பார்த்து, கருடா நீ போய் அந்த மேருமலையை தூக்கி கடலில் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அவங்களுக்கு போய் உதவி செய்ய அப்படிங்கிறாரு. உடனே கருட பகவானும் போய் மேருமலையை தன் முதுகில் ஏற்றிட்டு கடலில் கொண்டு போய் போட்டுட்டார். இப்போது வாசுகி நாகத்தை கயிறாக கட்டிட்டாங்க. ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அசுரர்களும் சேர்ந்து அந்த வாசுகியோட இழுக்கிறாங்க, மேருமலையை கடையிறாங்க கடலில் போட்டு. அப்போது கீழே வந்து பேலன்ஸ், கீழே பிடிமானம் இல்லையா மேருமலையில், உடனே அவங்க இழுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க, கீழே ஆடுது, இன்னும் அப்படியே கடலுக்குள்ளே போகுது, அப்படியே கீழே இறங்கிட்டே போகுது மேருமலை. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இழுத்துகிட்டே இருக்காங்க. உடனே அவங்களோட கஷ்டத்தை பார்த்த விஷ்ணு பகவான் கடலுக்குள்ளே போகிறாரு. எப்படி போகிறாரு, கூர்ம அவதாரம் எடுத்து கடலுக்கடியில் போய் அந்த மேருமலையை நல்லா தாங்கி பிடிச்சார். விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கி பிடிச்சதுனால தான் அசுரர்களும் தேவர்களும் பாட்கடலை கடைய முடிஞ்சது. அதுக்கப்புறம்தான் அவங்க கடைய ஆரம்பித்தாங்க. பேலன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கடையும்போது முதல்ல வாசுகியோட இது தாங்க முடியாமல் வழியில் தாங்க முடியாமல் முதல்ல ஆழக்கால விஷம் வெளியில் வருது. ஆழக்கால விஷம் வெளியில் வந்தோன்னே அந்த தாக்கத்தை வந்து அந்த விஷத்தோட தாக்கத்தை தேவர்களாலும் அசுரர்களாலும் தாங்க முடியல. எல்லாருக்கும் மயக்கமாக வருது, விஷம் தலைக்கேற மாதிரி வருது. உடனே அவங்க சிரமத்தை பார்த்த சிவபெருமான் அந்த ஆழக்கால விஷத்த நானே விழுங்கிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆழக்கால விஷத்தையும் அவர் விழுங்கிட்டார். அவர் விழுங்கும்போது அதை பார்த்த பார்வதி அம்மா பதறி போய் அவரோட கண்டத்துலேருந்து கீழே இறங்கிடக்கூடாது அந்த விஷம் அப்படிங்கிறனால அவங்க அவரோட கண்டத்தை இறுக்கி பிடிச்சாங்க. பிடித்ததன் காரணமாக அந்த விஷம் வந்து கண்டத்திலே நின்றுச்சு. அதனால தான் சிவபெருமானோட திருமேனி வந்து நீளமாக மாறிடுச்சு, அவரை வந்து திரு நீலகண்டன்னு சொல்லி அவருக்கு பேரும் வந்தது. இந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ நேரமாக கும்பிட்டு வரோம். இப்போ வரைக்கும் இதுதான் பிரதோஷ நேரம். அப்போது சிவபெருமான் வந்து விஷத்தை வாங்கிட்டார், வாங்கி தேவர்களுக்கு அருள் கூறி இனி நீங்கள் கடைங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மறைஞ்சிட்டார். இவங்க மேற்கொண்டு கடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடைய ஒவ்வொரு விலை மதிப்பெற்ற பொருள்களாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அதை பொருட்களை விட விலை மதிப்பான மகாலட்சுமி தாயார் கிடைக்கிறாங்க அது மூலமாக. அதுக்கப்புறமா கடைசியாக இவங்க எதிர்பார்த்துருந்த அமிர்த கலசம் வந்துச்சு. அந்த அமிர்த கலசத்தை பார்த்த உடனே அசுரர்கள் வேகமாக பிடுங்கிட்டு இது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க சொன்ன இதெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு தான் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த இந்திரன் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விஷ்ணு பகவான் அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அப்படியே நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு. அப்போ விஷ்ணு பகவான் என்ன செய்கிறாரு, கூர்ம அவதாரமாக மலைக்கடியில் இருந்து அவர் தான் பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்தே இதில் இன்னொரு அவதாரம் எடுக்கிறாரு. என்ன அவதாரம் எடுக்கிறாருன்னா, அழகான பெண் ரூபத்தில் வராரு அசுரர்களுக்கு எதிரில். பெண் ரூபம் அதாவது மோகினி ரூபத்தில் எதிர்த்தாப்பில் வராரு.
அழகான பெண்ணை பார்க்கவும் அசுரர்களுக்கு ஒன்றுமே தோணலை. அந்த பெண்ணை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. அந்த பெண் என்ன செய்கிறாங்க, அதாவது நம்ம விஷ்ணு பகவான் என்ன செய்கிறாரு, அந்த அமிர்தத்தை கொடுங்க நான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன்னு வாங்கிட்டாங்க. அவங்க கையிலேருந்து வாங்கிட்டு முதல்ல தேவர்களுக்கு கொடுக்குறாங்க. தேவர்களுக்கு இருந்த எல்லா அமிர்தத்தையும் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துக்கிட்டே வராங்க. அவங்க கொடுத்து முடிக்கும்போது ஃபுல்லாக தேவர்களுக்கு கொடுத்து முடிக்கும்போது அமிர்தமும் சரியாக போயிடுச்சு. அங்கே அசுரர்களுக்கு இல்லை. அமிர்தம் கொடுத்து முடித்த உடனே விஷ்ணு வந்து தன்னோட சுயரூபத்துக்கு வந்துட்டார். சுயரூபத்துக்கு வந்ததை பார்த்தோன்னா, அப்போ நீங்கள் என்னை ஏமாற்றியிருக்கீங்க எங்களை அப்படின்னு சொல்லி அசுரர்களுக்கு கோபம். எங்களை ஏமாற்றி அமிர்தத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. உடனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். சண்டை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் இனிதான் நம்ம தேவர்களுக்கு பயம் இல்லையே, அமிர்தத்தை குடிச்சிட்டாங்கள் இல்லையா, அதனால் அவங்களுக்கு பலம் நல்லா வந்துருச்சு. அவங்க இந்திரன் சொல்கிறாரு, அதான் நாங்கள் அமிர்தத்தை குடிச்சிட்டோம்ல, இனி நமக்கு அழிவு இல்லை, அவங்கள நம்ம தாக்கலாம் தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்கள தாக்கி அழிச்சிட்டாங்க. விஷ்ணு பகவான் கூர்மா அவதாரமும் எடுத்து தேவர்களை காப்பாற்றியிருக்கிறாரு, அதோட மோகினி அவதாரமும் எடுத்து அவங்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த அவதாரத்து மூலமாக தேவர்களை காப்பாற்றி அசுரர்களை அழித்ததோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த அவதாரத்து மூலமாக என்னெல்லாம் கிடச்சிருக்குதுன்னா, விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் தேவர்களுக்கு கிடச்சிருக்குது. தங்கம் வைரம் ஆபரணமாக கிடச்சிருக்கு. நமக்கு மகாலட்சுமி அம்மா தாயார் கிடச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சிவபெருமானுக்கு திருநீலகண்டன் பெயர் கிடச்சிருக்கு. அது மூலமாக நாம் பிரதோஷ நேரத்தை வழிபட முடியுது. அதனால் நமக்கு இந்த அவதாரத்து மூலமாக நிறையா நன்மைகள் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் நாம் சாமியை பிரதோஷ நேரத்தில் கும்பிட்றோம், மகாலட்சுமி அம்மாவை கும்பிட்றோம், எல்லாரையும் கும்பிட்றோம். அது மூலமாக நமக்கு புண்ணியம் கிடைக்குது. விஷ்ணு பகவான் இந்த அவதாரம் எடுத்ததுக்கான நோக்கம் அசுரர்களை அழித்து தேவர்களை காக்கிறதுக்காகவும் அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் தான். இந்த புண்ணிய கதையை நாம் கேட்குறது மூலமாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும். விஷ்ணு பகவானோட கதைகளை நாம் எத்தனை முறை கேட்டாலும் சரி, எத்தனை முறை படித்தாலும் சரி, எத்தனை முறை பார்த்தாலும் சரி, நமக்கு புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எல்லோரும் விஷ்ணு பகவானோட திருநாமத்தை எப்பவும் சிந்திச்சுட்டே இருக்கணும். தினமும் ஒரு முறையாவது அவரோட திருநாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்க கேட்க புண்ணியம், பார்க்க பார்க்க புண்ணியம், எல்லாமே புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் நல்லா வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம். இப்போது நாம் வந்து கூர்ம அவதாரத்தில் பெருமாள் வந்து எங்கெல்லாம் காட்சியளிக்கிறாரு, அந்த கோயிலெல்லாம் எந்த ஊரில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நாலு கோயில் இருக்குது இந்தியாவில், சரிங்களா. அந்த நாலு கோயில் வந்து ரெண்டு கோயில் வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அதாவது ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ கூர்மம் அப்படின்னு கோவில் பேர், அது வந்து காக்குளம் மாவட்டத்தில் இருக்குது. அதே போல் கூர்மைன்னு இன்னொரு கோவில், அது வந்து சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது. கர்நாடகத்தில் வந்து சித்திரதுங்காங்கிற மாவட்டத்தில் காவிரங்காபூர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அப்புறம் ஹூக்ளி மாவட்டத்தில் ஸ்வரூப நாராயணா அப்படின்னு ஒரு கோவில். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு கோயில் கூர்ம அவதாரத்தில் பெருமாள் காட்சி அளிக்கிறார். அடுத்தது பார்த்தா கூர்ம அவதார ஜெயந்தி வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா, ஆனி மாதத்தில் தேய்பிறையில் துவாதசி நாளில் வருஷந்தோறும் கொண்டாடிட்டுருக்காங்க கூர்ம ஜெயந்தியை. இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்ச குறிப்புகள், அதை உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நாளைக்கு நம்ம வராக அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா. நாளைக்கு நம்ம பதிவில் மறக்காமல் பாருங்கள்.